நடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏற்றிலே தவழ்ந்த பேதை என புகழப்பட்ட தமிழுக்கு என் முதல் வணக்கம். இங்கு கூடி இருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். யான் இங்கு பேச வந்திருக்கும் தலைப்பு பொறுமை நாகரிகம். உலகின் பழமை வாய்ந்த நாகரிகங்கள் அனைத்தும் ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளிலேயே உருவாகியுள்ளன. சிந்து சமவெளி, மெசபட்டோமியா, நைல் நதி போன்ற நாகரிகங்களைப் போன்று பொறுமை நதி என்று அழைக்கப்படும் தாமிரபரணி ஆற்றங்கரை தமிழ் சமூக நாகரிகமும் பழம்பெருமையும் வாய்ந்தது என்பதை எடுத்து எம்புகிறது. அவ்வகையில் ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகளை போன்ற ஊர்களில் நடைபெறும் அகழ்வாய்வுகளும் தமிழர் பெருமையை எடுத்து எம்புகிறது. இத்தகைய பெருமை வாய்ந்த தமிழ்நாட்டில் ஓடும் தமிழர் ஆறுகளை பற்றி நம் பாரதியார் அழகாக சொல்லியிருப்பார். காவிரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொருளை என மேவிய ஆறுகள் பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு என்றார். பொறுமை ஆற்றங்கரை நாகரிகத்தின் வரலாற்றை பார்க்கையில் 1876 ஆண்டு முதன் முதலாக ஆதிச்சநல்லூரில் ஆய்வு நடைபெற்றது. அதன் பிறகு மேலும் இந்தியாவில் நடைபெற்ற ஆய்வுகளில் ஆதிச்சநல்லூர் பரம்பு அகழாய்வே முதலாவதாகும். இப்பரம்பு விலைமதிப்பற்ற தொல்பொருள் களஞ்சியமாக திகழ்ந்து தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கே ஒரு வற்றாத கருவூலமாக இருக்கிறது. இது மட்டுமா, சிந்து சமவெளியில் கிடைக்கப்பெற்ற பெண் உருவங்களைப் போன்று ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்விலும் பெண் உருவங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. நமது சிவகளையில் கண்டெடுக்கப்பட்ட உமிநீங்கிய நெல்மணிகளை கரிமம் நீக்கி பார்த்தபோது அவற்றின் காலம் கிமு 1155 என்பது கண்டறியப்பட்டது. இதனை அடுத்தே தொல்லியல் அறிஞர் ஐயா திரு க. ராஜன் அவர்களும் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்களும் கூறியிருந்தார்கள், இந்திய வரலாறு இனி தமிழ்நாட்டில் இருந்தே எழுதப்பட வேண்டும் என்று. நெல்லுக்கு வேலையிட்ட நெல்லை தமிழில் என் சொல்லுக்கு சீலை கட்டி அழகு பார்த்து வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஆஞ்சோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுத்துள்ள தலைப்பு பொருணை நாகரிகம். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தெஞ்சல், ஆடை போட்டி வைத்த மேனியிலே புறப்படும் தெந்தல். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தெந்தல். ஆம், தமிழ் மொழி பிறந்த இடம் பொதிகை மலை. தமிழ் மொழியும் அம்மொழியுடன் ஆதி நாகரீகம் தோன்றிய மண்ணில் தவழும் தாமிரபரணி நதியும் தோன்றிய இடம் இது. ஆம், எத்துணை சிறப்புகள், எத்துணை அகலாராய்ச்சிகள். ஆம், எதற்கும் அஞ்சாத நடை தமிழ்மொழி. தமிழ்மொழி பிறந்த இடம் பொதிகை மலை. தாமிரபரணி பிறந்த இடம் தமிழ்நாடு. பல புனித நதிகள் இங்கு தோன்றினாலும் எந்த நதிக்கும் இல்லாத தனி சிறப்பு தாமிரபரணி நதிக்கு உண்டு. அகத்திய முனிவரால் தோன்றிய நதி காவிரியும் தாமிரபரணியுமா? ஆனால் காவிரிக்கு இல்லாத தனி சிறப்பு தாமிரபரணி நதிக்கு உண்டாம். அது என்ன என்று எல்லாருக்கும் தெரியுமா? ஆம், அகத்திய முனிவரால் கமண்டலத்திலிருந்து வெளியிடப்பட்ட காவிரி நதி அவர் மனம் வந்து விடுக்கவில்லையாம். ஆனால் தாமிரபரணி நதி அப்படி அல்ல. அகத்தியரே மனமுவந்து மனம் மகிழ்ந்து நம்முடைய புண்ணிய பூமி செழித்து சிறக்க வேண்டும் என்பதற்காக விடுவித்த நதி தாமிரபரணி. ஆம், தாமிரபரணி. தாமிரபரணி என்று பெயர் காரணம் எப்படி வந்தது தெரியுமா? தாமிரபரணி, ஈசன் தன்னுடன் வந்த அம்பிகை நீராட செல்ல அப்போது நீரில் இருந்த சிறு துளிகள் அம்பிகையின் திருமார்பில் இருந்த குங்குமத்துடன் கலந்து தாமிர நிறம் பெற்றதாம். அப்பாறு பெற்றது முத்துக்களாக மாறியதாம். அந்த முத்துக்களை எல்லாம் கோர்த்து அம்பிகை ஆரமாக்கி அணிந்து கொண்டாளாம். அந்த ஆரத்தை தெற்கு நோக்கி புறப்பட்ட அகத்தியரிடம் கொடுக்க சொன்னாலாம். அகத்தியரும் தன்னுடன் சென்று அந்த முத்துமாலையை பெற்றுக் கொண்டாராம். அது திடீரென்று பெண்ணாக உருமாறி அகத்தியரை வணங்கியதாம். அப்போது சிவபெருமான் கூறினாராம், அகத்தியரே, தாமிரபரணி தேவியானவள் பெண் உருவம் பெற்ற நதி. அவள் உரிய காலத்தில் நதி வடிவம் பெற்று இந்த உலகுக்கு சிறந்த மேன்மையை தருவாள் என்று கூறினாராம். அது மட்டுமல்ல, அவளை நதியுருவாக்கி கமண்டலத்தில் அடக்கிக் கொண்டு தென் திசை நோக்கி புறப்படுமாறு அகத்தியரிடம் சிவபெருமான் கட்டளையிடுகிறார். அகத்தியரும் அவ்வாறே அதை கமண்டலத்தில் அடக்கிக் கொண்டு தென் திசை நோக்கி புறப்படுகிறாராம். அவ்வாறு புறப்படும் போதுதான் சிவபெருமானும் அம்பிகையும் திருமண கோலத்தில் கண்டாராம். தரிசித்த மன மகிழ்ச்சியில்
தன் கமண்டலத்தில் இருந்த தாமிரபரணி நீரை பொதிகை மலையில் விடுத்தாராம். இவ்வாறுதான் தாமிரபரணி தோன்றியதென யாருக்காவது தெரியுமா? அடிப்படை ஒன்று தெரியாதென்றால் நமக்கு வரலாறு தெரியாமல் போனதென்று பெயர் வந்துவிடும். ஆம், இந்தியாவில் எத்தனை நதிகள் இருந்தாலும் தாமிரபரணிக்குள்ள ஒரு தனி சிறப்பு என்னவென்று தெரியுமா? மாவட்டங்கள் பிரிப்பதற்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடங்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் முடியும் ஒரே நதி என்னும் வரலாற்று பேர் தாமிரபரணிக்கு மட்டும்தான் உண்டு. இப்போது தமிழகத்திலே தோன்றி தமிழகத்திலே முடிகிறது. தாமிரபரணி நதி. ஆம், நாம் அநேகருக்கு பொருணை என்றால் என்ன என்பதே தெரியவில்லை. தாமிரபரணி என்று கூறுவது தவறானது. ஏனென்றால் தாமிரபரணி என்ற சொல் வடமொழி சொல்லிலிருந்து வந்தது. இவ்வாறு நாம் வடமொழி சொல்லை பயன்படுத்துவது நாம் தமிழை இழிவுபடுத்துவது போலல்லவா இருக்கின்றது. ஆகவே நாம் இன்றையிலிருந்து தாமிரபரணி நதி என்று கூறுவதை தவிர்த்து பொருணை நதி என்று கூறுவோம். இதுதான் நம் தமிழ் மொழிக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய தொண்டு. இத்தகைய பொருணை நதியில் தான் பொருணை நாகரிகம் தோன்றியது. பொருணை நாகரிகம் 3200 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது. இதை நான் கூறவில்லை, அமெரிக்க ஆராய்ச்சி கூறுகிறது. பொருணை நாகரிகம் தான் தமிழின் முதல் நாகரிகம். அதுவும் இன்றல்ல, 3200 ஆண்டுகளுக்கே முற்பட்ட நாகரிகம் என்று அமெரிக்க ஆராய்ச்சி கூறுகிறது. இவ்வாறு முதன்மை நாகரிகம் பொருணை நாகரிகம் என்று கூறுவது தமிழர்களாகிய நமக்கு எத்தனை பெருமை. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறுவார்கள். ஆம், ஒவ்வொரு தமிழர்களும் தமிழை போற்ற வேண்டும். அதுபோல தமிழர்களின் நாகரிகத்தை போற்ற வேண்டும். இன்று நமது பள்ளி பருவத்தில் வரலாற்று பாடத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் என்று பல்வேறு நாகரிகங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் என்றாவது யோசித்து பார்த்தீர்களா, பொருளை நாகரிகம் நம் தமிழர்களின் நாகரிகம் எங்காவது குறிப்பிட்டுள்ளதா? இல்லை. அதுவும் குறிப்பிட்டால் சில வரிகள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு நமது நாகரிகம் எங்கே மறைந்து போனது? நாம் அனைவரும் தமிழர்களாகிய நாம் அனைவரும் நமது நாகரிகத்தை வளர்க்க வேண்டும். அவ்வாறு வளர்ப்பதனால் மட்டுமே நம் தலைமுறையினருக்கும் நமது நாகரிகத்தின் சிறப்பினை புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறு அன்றே தமிழ் உருவாகிய அன்றே பொருளை நாகரிகம் உருவாகியது. இவ்வாறு தமிழையும் பொருளை நாகரிகத்தையும் வளர்ப்பது நமது கடமையாகும். இத்தகைய பொருளை நாகரிகம் பல்வேறு இதிகாசங்களிலும் வரலாற்று நூல்களிலும் புராணங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்றையின் பாரதி கூறினான், காவிரி தன்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோ பொருளை நதி. ஆம், பொருளையை அன்றே பாரதி குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு பொருளையின் பெருமையை பாரதி குறிப்பிட்டது போல நாமும் பொருளையின் பெருமையை அறிந்து கொண்டு பொருளையின் பெருமையை நம் எதிர்கால சந்ததியினருக்கும் கூறுவோம். பொருளையின் பெருமையை அனைத்து தமிழர்களுக்கு பரப்புவோம் என்று கூறி வாய்ப்பில் தமிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நீங்கள் வெற்றி என்ற மூஞ்சலத்தை கூறினாலும் சரி, தோல்வி என்ற மூஞ்சலத்தை கூறினாலும் சரி, நான் நன்றி என்ற மூஞ்சலத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேத்தரின் நான்சி, டெட் காலேஜ், ராமலட்சுமி, சதக் அப்துல்லா, சுல்தான் நகரம், பாதுஷா, கப்பி, சதக் அப்துல்லா, ராபி, கார்த்திகா, ஐன்ஸ்டீன் காலேஜ், அருணா செண்பகராஜ், இஞ்ஞாசியார் கல்லூரி, சிவரஞ்சரி ஏபி காலேஜ், வர்ஷினி பிரபா, பிஎஸ் அவேரியா கல்லூரி, கு தமயந்தி, ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி, மா மனிஷா வேணி, சாரதா கல்லூரி, மகேஸ்வரி, ரோஸ்மேரி கலை பெற்ற அறிவியல் கல்லூரி, ஹாஷ்மி, பாரிஷா, அன்னை ஹாஜூரா பெண்கள் கல்லூரி,
முகமது ஹவா ஆஃப்ரின் அன்னை ஹாஜிரா சுனிதா கிறிஸ்டோபர் கலைக்கல்லூர் பால ஸ்ரீகரன் திருவள்ளுவர் கலைகள் ஸ்ரீராம் சர்வராஜா மரிய அபிநயா